ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உயர்வு தரக்கூடிய ஆனி மாத பௌர்ணமி வழிபாடு இன்று மாலை 7:45 மணியிலிருந்து நாளை வரக்கூடிய திங்கக்கிழமை மாலை 5:49 மணி அளவில் இருக்கு. இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் நம் வீட்டில் செல்வ மழை பொழிவதற்கு மகாலட்சுமிக்கு சாற்ற வேண்டிய இந்த ஒரு மாலையை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனி மாதம் பௌர்ணமி தினமானது பொதுவாகவே கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும். இந்த பௌர்ணமி தினத்தன்று காரைக்காலில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரின் தெய்வீக ஆற்றலை போற்றும் விதமாக ஒவ்வொரு வருடமும் மாங்கனி திருவிழா நடைபெறும். கோவில்களிலும் இறைவனுக்கு முக்கனிகளை வைத்து பூஜைகள் வழிபாடுகளை செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கும். இந்த ஆனி பௌர்ணமியில் தங்களின் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகளை செய்வது மிகவும் சிறந்த பலன்களை தரும். மேலும் இந்த முக்கனிகளையும் வைத்து நம் இஷ்ட தெய்வங்களையும் வணங்கலாம். மேலும் குருவிற்கு நன்றி செலுத்தும் வகையில் சிஷ்யன் அவர் பாதம் வணங்கி சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அவரை வணங்கி துதிப்பதற்காகவே ஏற்பட்டது குரு பூர்ணிமா. ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமானது குரு பூர்ணிமா அல்லது வியாச பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. நம் மனதில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளி கொடுத்த கடவுளான குருவை வணங்குவதற்காகவே இந்த குரு பூர்ணிமா ஜூலை 3 கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வியாசர் தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான் என்று குருக்களை வழிபடுவதும் வழக்கம். இந்த நாளில் இவர்களையும் நாம் வழிபடுவதனால நமது எண்ணங்கள் அனைத்துமே பலிதமாகும். ஒளிமயமான அன்னை மகாலட்சுமி தேவியை இந்த பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடுகள் செய்யும் பொழுது அன்னையினுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று விசேஷமான பலன்களும் நமக்கு கிடைக்கும். கிரகங்களின் அதிர்வுகளை பெற்ற நாள்தான் பௌர்ணமி நாளாக சொல்லக்கூடியது. 7 கிரகங்களுக்கு உரிய நாட்கள் சேரும் பொழுது திங்கக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினமானது மனிதனுக்கு அறிவு, புத்தி, மனம் போன்ற மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஆனி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரைக்கும் உணவேதும் உண்ணாமல் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபடுவதனால அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண ஆசிகள் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்று மாலையே பௌர்ணமி தினமானது தொடங்குறதுனால இரவு நேர உணவை தவிர்த்துவிட்டு நாளை மாலை 5:49 மணி வரைக்கும் விரதம் இருந்து நாம் மகாலட்சுமி தாய்க்காக இந்த பூஜையை செய்வதனால நம் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும். பௌர்ணமி தினமானது மாலை நேரத்திலேயே தொடங்குறதுனால இந்த பூஜையை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்பவே விசேஷம். அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாட்டியும் மாலை 5:49 மணிக்குள்ளாகவே மகாலட்சுமி தாய்க்கு பூஜை செய்து இந்த ஒரு மாலையை சமர்ப்பித்து விடுங்க. வீட்டில் எப்பொழுதுமே ஐஸ்வர்யங்கள் பெருகும், செல்வ மழை பொழிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் மகாலட்சுமி தாயை நம் வீட்டில் அழைப்பதன் மூலமாக வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சி நிரம்பி இருக்கும். பௌர்ணமி தினத்தில் பிரபஞ்சத்தினுடைய மொத்த ஆற்றல்களும் அதிகரித்து காணப்படும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் பூஜைகளாக இருந்தாலும் நம் வேண்டும் வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும். இப்போ வரக்கூடிய பௌர்ணமி நாளில் திங்கக்கிழமை அன்று காலையிலேயே வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜை அறையும் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. வாசலில் போடக்கூடிய கோலங்கள் வண்ணத்தோடு போடுவது ரொம்பவே சிறப்பு. தாமரை பூ கோலம் இடுவது அதைவிட தெய்வீக கோலங்கள் வரைவது ரொம்பவே நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அந்த நாளில் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்கு உரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்யலாம். நல்ல வாசத்திற்கு பெயர் போன மூலிகை பொருளாக சொல்லக்கூடியது ஏலக்காய். இந்த பொருளால் மகாலட்சுமிக்கு மாலை போல மஞ்சள் நூலால் கோர்த்து நம்ம சாட்சி வழிபாடு செய்யணும். மகாலட்சுமிக்கு உரிய நைவேத்தியங்களை படைத்து இனிப்பு பண்டங்களை வைத்து குத்துவிளக்கு 2 முகத்திலேயும் 5 திரிகளை இட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடணும். அதே போல் நம்ம குத்துவிளக்கு ஏற்றினாலும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் ஒரே ஒரு அகல் விளக்காவது நம்ம பூஜை அறையில் எரியணும். அதே போல் வீட்டினுடைய தலை வாசலிலும் 2 அகல் விளக்குகளை வைத்து 2 புறமும் நம்ம
திரிகளை போட்டு நெய் தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே விசேஷம். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும். மகாலட்சுமிக்கு பிடித்தமான மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்து லலிதா சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்து மகாலட்சுமியை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் தீர்ந்து வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சியம் நிரம்பியிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் முறையாக விரதம் இருந்து தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை நம்ம முறையாக செய்து வழிபட்டால் நம் இல்லத்தில் எப்பொழுதுமே ஐஸ்வர்யங்கள் பெருகும். பெண்கள் கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடவும் விரும்பிய நபரை மனமுடிக்கும் அமைப்பும் ஏற்படும். நீண்ட காலமாக புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும். மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கும் சூழலும் ஏற்படும். கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவார்கள். மேலும் அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவிற்கு பழச்சாறு தானமாக வழங்குவது சிறப்பு. அப்படி முடியாவிட்டாலும் இயன்ற அளவு உங்களால் தான தர்மங்களை செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கும் நினைத்தது நினைத்தபடியே நடப்பதற்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை நம் இல்லத்தில் பட வேண்டியும் இந்த பௌர்ணமி தினத்தை தவறவிடாமல் இந்த விரதத்தை நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிசக்தி அற்புதங்கள் வாய்ந்த இந்த நாளை மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக பெறுவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உற்றார் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.